வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். நிறைய பிரியாணிஸ் வீட்டில் செய்யறது உண்டு. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பிரியாணி, மட்டன் கோஃப்தா பிரியாணி. இது ஒரு முகல் ஸ்டைல் பிரியாணி, கோஃப்தாஸ் வச்சு செய்யறது ஒன்று. ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் கோஃப்தா பிரியாணிக்கு ஒரு போலில் அரை கிலோ மட்டன் கொத்து கறி எடுத்திருக்கேன். இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது, ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம், பொடியாக நறுக்கின புதினா கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் மூடி வச்சுருங்க. அடுத்தது ஒரு போலில் ஒரு கப் பாஸ்மதி அரிசி, கிட்டத்தட்ட 250 கிராம் அரிசியை நல்லா கழுவி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு 30 நிமிஷம் ஊற வைக்கப்போகிறோம். ஊற வச்ச கொத்துக்கறியை மிக்சர் ஜாரில் போட்டு லைட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த கொத்துக்கறியை பார்த்தீங்கன்னா ரொம்ப மையாக அரைக்கலை, ஓரளவுக்கு தான் அரைச்சிருக்கேன். இப்போ இதில் 4 டீஸ்பூன் கடலை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கடலை மாவு போடுறதுனால கொத்து நல்லா சேர்ந்துருக்கும், வறுக்கும்போது பிரியாமல் நல்லாயிருக்கும். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்ல உருண்டைகளை ஆக்கி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு செஞ்சு வச்ச கொத்து உருண்டைகளை ஒன்று ஒன்று அதில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். எல்லா பக்கமும் நல்ல பொன்னிறமாக ஆன பிறகு எண்ணெயிலேருந்து பொறிச்சு எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்தது நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை வேக வைக்க போகிறோம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே இந்த ஊற வச்ச அரிசியை அதில் போட்டு வேக வைக்க போகிறோம். அரிசி வேக வைக்கும்போது அதில் கொஞ்சம் பட்டா, கிராம்பு, பிரியாணி இலை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், ஜாவித்ரி, 1 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசியை வேக வைக்க போகிறோம். அரிசி வெந்த உடனே வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்து அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து, 3 வெங்காயம் மெலிசாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் நறுக்கினது, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்ல பொன்னிறம் ஆன உடனே அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 தக்காளி பொடியாக நறுக்கினது, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது இதில் 1 கையளவு புதினா இலை, 1 கையளவு கொத்தமல்லி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1 கப்பு கட்டி தயிர் இதையும் சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பொறிச்சு வச்ச கோஃப்தா உருண்டைகளை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு வேக வச்ச சாதத்தை இது மேலே போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். கடைசியில் குங்குமப்பூ பால் கொஞ்சம் அதில் போட்டு 1 டேபிள்ஸ்பூன் நெய்யும் ஊற்றி கடாயை மூடி 15 நிமிஷம் தம்ல வைக்க போகிறோம். இப்போ 15 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா ரொம்ப அருமையாக மட்டன் கோஃப்தா பிரியாணி தயாராகிருக்கு.
ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் அடுத்த வாட்டி கொத்து வாங்கினீங்களா இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கோஃப்தா பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். ஸோ நீங்கள் கொத்துக்கறி வச்சு இந்த மாதிரி அடுத்த வாட்டி நீங்கள் பிரியாணி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள்.